mighty flood lay behind the storm. You lived to die, rejected and alone, like a rose tumble on the ground. You took the fall and thought of me above. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. விடுதலை நாராத நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் சொந்தக்காரராக இயேசு ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். இன்னைக்கு சொந்த பந்தங்கள் கைவிடுகிறது, நண்பர்கள் கைவிடுகிறார், உறவு கைவிடுகிறது, எல்லாம் மாறி போய் விடுகிறது. ஆனால் கடைசி வர நம்மோடு கூட இருக்கிறதுக்கு சொந்தக்காரராக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார். அதுதான் நீங்களும் நானும் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசு உங்களுடைய வாழ்க்கையின் சொந்தக்காரராக இருந்து உங்களோடு கூட முடிவு வரைக்கும் இருப்பார் என்று சொல்லுகிற சில பாடல்களை பாடுகிறோம். தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறோம், கேளுங்கள். சர்வ வல்லவர் சொந்த மனம் சாவை வென்றவர் ஜீவனார். சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என்று வாழன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்த மன சாவை வென்றவர் ஜீவனார். சர்வ வல்லவர் தேஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் சொந்த மனா சாவை வென்றவர் என் ஜீவனரா. சர்வ வல்லவர் ஏமான் சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பூங்குதம்மா. என்னுடைய வாழ்க்கையின் பாவம் எல்லாம் இயேசு போக்கிவிட்டார். பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டா. பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டா. சர்வ வல்லவர் சொந்த மனம் சாவை வென்றவர் ஜீவனார். சர்வ வல்லவர் சாவி வென்றவர் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்த மனா சாவி வென்றவர் ஜீவனானா. சர்வ வல்லவர் சாவி வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வே நோக்கம்
எங்களோடு கூட ஒரு திருமணத்தின் மூலமாய் சொந்தம் என்கிற சூழ்நிலைக்கு வந்த பொழுது அந்த பாஸ்டர் பார்க்கப்படலாம் சொல்லுவார். எங்களை பார்க்கும் பொழுதுலாம் பாஸ்டர் நீங்களும் நானும் சொந்தக்காரங்களா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா சொல்லுவார். நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாய் மாறிவிட்டோம் என்று சொல்லி எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், திடீரென்று வருகிற உறவு முறைகளை நாம் சொந்தம் என்று சொல்லி மகிழ்ச்சியாக கொண்டாடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்தக்காரராக அவர் மாறியிருக்கிறார். அவர் எனக்கு சொந்தமானவர். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய நேசர், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தெய்வம், என்னுடைய அப்பா, எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லுகிறதான உரிமையோடு கூட அவர் என்னுடைய சொந்தக்காரர் என்று சொல்லி எங்கேயாவது பார்க்கும் பொழுது சொந்தக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து திடீரென்று எங்கேயாவது பார்த்து சந்தோஷமாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளிலே வாழ்க்கையில சொந்தக்காரர் அவர் ஒருத்தர் மட்டும் இருக்கிறார். ஏன் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த உறவுகள் எல்லாம் ஒரு நாள் கைவிடும், சொந்த பந்தம் கைவிடும், நிற்க வழி இல்லாதபடி, கதி இல்லாதபடி நாம் நிற்கிற தருணத்தில் ஐயோ என்னுடைய சொந்த பந்தங்கள் உறவு எல்லாம் கைவிட்டதே என்று சொல்லி, ஆனால் இயேசுவோட சொந்தக்காரா இருக்கும் பொழுது கடைசி வரை உங்களை கரம் பிடித்து வழுவாதபடி நடத்துவதற்கு நல்லவராயிருக்கிறார். இந்த பாடல் சொல்லுகிறது, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமே இல்லை ஆண்டவரே. இயேசுவே எல்லாம், இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை.
தேர்தலோடு கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. ஹல்லேலூயா. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாகிறோம். அவருடைய வார்த்தையினாலே நாம் பலன் அடைகிறோம். எல்லாம் இயேசுவே, நீரே என்னுடைய சொந்தம் என்று சொல்லுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று, சொத்து என்று அள்ளிக்கொள்ள நேசித்து வருவார்கள். சில நாட்கள் உங்களை அப்படியே தூக்கி போட்டு பொத்துணு போட்டு போயிருவாங்க. ஆனால் உங்களை எப்பொழுதும் சொந்தக்காராக இருந்து உங்களை வழி நடத்துகிற ஆண்டவராய் இயேசு உங்களை எப்பொழுதும் கூட இருப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த இயேசு ரத்தத்தால் சொந்தமாகாதவர்கள் எல்லாம் கல்வாரி சிலுவை சிந்த ரத்தத்தினாலே சொந்தம் ஆவார்களாக. சொந்தம் கைவிட்டாலும், சொந்த வெறுத்து தள்ளினாலும், நீ வெறுக்காதவர், நீ ஒருவரே என்று அவள் கண்டுகொள்ளத்தக்கதாக அடியான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே சமாதானம், சுபிட்சம், ஆசீர்வாதம், நன்மைகள் அவளுக்கு கிடைப்பதாக. என் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாத பாதையிலே நடத்த போறக்க நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.